ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் நான் காளேஸ்வரன் அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ்லேருந்து ஆடியோ வீடியோ க்ளியாக இருக்காப்பா ஆடியோ அண்ட் வீடியோ க்ளியராக இருக்கா வெரி குட் மார்னிங் ஸோ காலையிலேருந்து என்னென்னா லேப்டாப் வந்து ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு மவுஸ் ஒர்க் ஆகலை லேப்டாப்பில் இருக்க அந்த டச் ஸ்கிரீன் இருக்கும் இல்லையா அது ஒர்க் ஆகலை அதில் கிளிக் பண்ணுற அந்த பட்டன் ஒர்க் ஆகலை எதுவுமே ஒர்க் ஆகலை உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் கடுப்பாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாம் கிளியராக இருக்கா அப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா ஓகே ஓகே ஃபைன் சார் நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் நேற்று வந்து பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் இல்லையா இன்றைக்கி பார்ட் டூ பார்க்கலாம் நேற்று வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஒரு சிக்ஸ்ட்டி கொஷின்ஸ் பார்த்துடலாம் சரிங்களா நான் பாவன் நிறைய பேர் லைவ் வந்த விட போய்ட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் பேக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குரூப் டூ அண்டு குரூப் ஃபோருக்கான நியூ பேச்சஸ் பியூர் சயின்ஸ் பேட்ச் அண்டு ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி பேட்ச் குரூப் டி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேட்ச் இ புக் அண்டு தமிழ்நாடு மெகா தொகுப்பு இன்னைக்கு கொஸ்டின் போகலாம் நேற்று கடைசியாக பார்த்த கொஸ்டின் இதுதான் கரெக்டுங்களா ஃபார்ட்டி எய்த் கொஸ்டின் சாம் வந்து ஜாமிகிட்ட சொல்றாரு நான் தான் அவங்க சிஸ்டருடைய ஹஸ்பண்டோடைய ஒன்லி சன் அப்படின்னு சொன்னார் அதுக்கான ஆன்சர் நெஃபியூ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்பர் நம்பர் இந்த லெட்டர் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம் அருண் நேற்று இதுக்கு தாங்க நேற்று வீடியோல பொறுமையா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் பேசிருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நேற்று வீடியோ பாருங்க ரெடி ஆயிடுச்சுன்னா நானே போடுவேன் நீங்கள் இப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னடா அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது நமக்கு நமக்குனே நடக்குது நான் இன்னைக்கு மோட்டிவேஷனெலாம் பேசணும்னு மோட்டிவேஷன் ஸ்டோரிலாம் கொண்டு வந்தால் கடைசியில் நமக்கே ரெண்டு பேர் மோட்டிவேஷன் சொல்லும்பொழுது காலையில் அந்த மாதிரி இருக்குது ஓகே ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபேட்டிக்கல் சீரியஸ் ஃபார்ம் ஆல்ஃபேட்டிக்கல் சீரியஸ் ஏபிசிடி ஏ இசட் நீங்கள் ஏ இசட் எழுதணும் எழுதணும் அவசியம் கிடையாது அதாவது நல்லா இதில் நீங்கள் ஃபேமிலி ரைட்டிங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் இஸ் ஃபிஃப்த்து டு த ரைட் ஆஃப் த டுவெல்த்து லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாற்றி மாற்றி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது லெஃப்ட்டு அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம முதல்ல எடுத்திருந்தோம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரைட் அண்ட் லெஃப்ட் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும் சேம் டைரக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணணும் சேம் டைரக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் என்ன சார் ஒன்றுமே புரியலையே சார் நீங்கள் சொல்கிறது இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு புரியும் அஞ்சு பதினேழு பன்னெண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க ஃபைவ் பிளஸ் டுவெல் என்ன ஆகும் செவன்டீனா செவன்டீன் இப்போ நீங்கள் எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குது எதுலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோவிங் லெட்டர் இஸ் ஃபிஃப்த் டு த ரைட் ஆஃப் த டுவெல்த் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்டு லெஃப்டில் இருந்து பதினேழாவது லெட்டர் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் முடிஞ்சு போச்சு லெஃப்ட் டைரக்ஷன் இதுதான் ஸோ இதான் லெஃப்ட் நம்மளுக்கு இது ரைட் டைரக்ஷனா இது வந்து பார்க்கலாமா செவன்டீன்த் லெட்டர் எதுன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு எஜோர்ட்டி தெரியும் நம்ம கிளாஸில் நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம் எஜோர்ட்டி என்ன சார் எஜோர்டி ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஜோர்ட்டின்னு தெரியும் ஓ வந்து ஃபிஃப்டீனு அப்போ பி கியூ இது பதினாறு இது பதினேழு ஸோ தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ரைட் டைரக்ஷன் இது லெஃப்ட் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்டர்னேட்டில் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும் அதாவது டுவெல் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு செவன்டீன் அப்படின்னு இதுவே லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட் ரைட்டுன்னு சேம் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் கிளியரா ஆல்ஃபபேட்டிக்கல் ஆர்டர்ன்னு சொல்கிறாங்க ஏ டு இசட் ஏபிசிடி நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை சில நேரங்களில் ஆல்ஃபபேட்டிக்கல் ஆர்டரில் ரிவைஸ்ன்னு கொடுத்துருப்போம் திருப்பி அதாவது தலைகீழ இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பான் லாஸ்ட்ல ஏ இருக்கும் அதை நீங்கள் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணி ரொம்ப ஈஸி ஸோ ஆன்சர் வந்து இஸ் ரைட் நம்பர் கலை அர்த்தமா கலைன்னா ஆர்ட் அந்த கலை இல்லை கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் மல்லி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த கலை இல்லை இது வேற கலை அந்த கலை அரிசி நம்ம வந்து நெல் சாப்பிடுறோம் நெல் அரிசியை சாப்பிடுறோம் அந்த நெற்பயிர் இருக்கக்கூடிய முக்கியமான கலை வகை எதுன்னு கேட்கிறாங்க ஆன்சர் கமான் வெரி குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஸோ உங்களுக்கு அந்த பையருடைய அந்த ஃபோட்டோவை காட்டியிருக்கிறேன் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் டபுள் வேலிடிட்டி இப்போ இல்லைப்பா டபுள் வேலிடிட்டி இன்னைக்கு இல்லை அக்ஷயா இப்போ டபுள் வேலிடிட்டி இல்லைங்க இன்னைக்கு வந்து ஆர்டினரி வேலிடிட்டி தான் இருக்குது இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் பாருங்க உங்களுக்கு புரியும் இல்லைன்னா கடைசியில் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லி முடிச்சுட்டு இந்த காசை சொல்கிறேன் யாருக்குமே தெரிலியா ஆன்சர் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா தெரிலனா தெரிலன்னு சொல்லணும் வெரி குட் தெரிலனா தெரிலன்னு சொன்னோம் ஆன்சர் என்னதுக்கு டி டி தான் கரெக்ட் நமக்கே தெரியாது ஒரு ஊரில் வந்து கலைன்னு சொல்லியே பழகி போயிருப்போம் இங்கே வந்து பார்த்தாதான் தான் தெரியுது அதுக்கு பேர் ஏதோ சொல்றானு சரி அப்போ தெரியலாம் விட்டுறது நல்லது அடுத்த கொஸ்டின் போலாம் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஆர்ட் ஒன் அவுட் ஆட் ஒன் அவுட் கேட்குறாங்க அமல்கம் டைட்டானியம் கேலியம் அல்கை மூணு வந்து அல்கை மெட்டியல் ஆன்சர் ஆன்சர் அமல்கம் டைட்டானியம் கேலியம் ஆட் ஒன் அவுட் எதை நீங்கள் ஆர்ட் ஒன் அவுட் பண்ணலாம் யோசி பாருங்க ஆட் ஒன் அவுட் எதை பண்ணலாம் பாருங்க அமல்கம் அமல்கம் அப்படின்னா ரசக்கலவை நடத்தும் ரச கலவை தமிழ்ல நெல் மிரட்டியா ஓகே ஓகே கார்த்திக் நன்றி நன்றி ஆன்சர் அமல்கம் கமான் ஃபாஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் மறந்துடாதீங்க இப்போ நம்ம ஃபார்ட்டி ஃபோர்ல இருக்கிறோம் பப்ளிக் செக்டார் யூனியன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதை கொடுத்துருக்காங்க எது தப்புன்னு கேட்குறாங்க எது தப்பு வெரி குட் வெரி குட் வரதராஜன் வெரி குட் பிரதர் வெரி குட் சூப்பர் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கு வந்து நான் நான் பலமுறை க்ளாஸில் எடுத்திருக்கேன் ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கரெக்டு அதுமாதிரி நம்ம பெய்ட் பேச்சில் நம்மளுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் நகாய் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதெல்லாம் நைன்டீன் நைன்ட்டி ஃபை தான் அதுவும் கரெக்ட் தான் எது தப்புன்னு தான் கேட்குறாங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா பால்மர் லேவர் அப்படி இல்லைன்னா தாமோதர் வேலி கார்பரேஷன் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக போய் ஆப்ஷன் ஏன்னு போடுவோம் கரெக்டாக நம்ம நேரம் ரொம்ப 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 நல்ல நேரமாக இருக்கும் ஆன்சர் அது தப்பாக இருக்கும் என்ன தான் ஆன்சர் தாமோதர் வேலி கார்ப்பரேஷன் தான் கரெக்ட் அதாவது அதுதான் தப்பு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுடைய ஏழாம் வரை எட்டாம் வறிவில் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது நாம் வந்து எக்ஸாமில் வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிடுவோம் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் அந்த ஆப்ஷனில் போயிட்டு இதுதான் தான் இருக்கும்பான்னு போட்டிங்கன்னா அதுதான் கண்டிப்பாக தப்பாக இருக்கும் சரியா அதனால இந்த வேலையை செய்யாதீங்க அங்க போய் ட்ரையல் பார்க்காதீங்க ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தட் அங்கே வேணாம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் கோடிங் டிகோடிங் பியானோ பியானோ அப்படிங்கிறது என்ஜிஒய் எல்எம் அப்படின்னு மாறுதுன்னா ட்ரம் எப்படி மாறும் கமன் ஆன்சர் கோடிங் டிகோடிங் கோடிங் கோடிங் டி கோடிங் பியானோ என்ஜிஒய் எல்எம் எம் என்ஓ எல் ஏபிசிடிஜே எம் அடுத்தது என் ஒய்னா இசட் அதுக்கப்புறம் ஏ ஜி ஹெச் அதுக்கப்புறம் ஐ என் எம்என் ஓ அதுக்கப்புறம் பி கரெக்டா அப்போ ஒவ்வொரு லெட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்போ மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் கான்செப்டு மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆன்சர் ரொம்ப ஈஸி ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் நம்பர் சி கரெக்டா பி பிசி விட்டுட்டா டி பி கியூ விட்டுட்டா ஆர் எஸ் டி விட்டுட்டா யூ கே எல் விட்டுட்டா எம் ஸோ இதெல்லாம் ஆன்சர் வந்து சி தான் வந்திருக்கும் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் கமான் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணலாம் ரூட்டுக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃபோரா ரூட்டுக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் என்ன பண்ணலாம் டுவெல் பை செவன் இன்ட்டு ஃபோர்டீன் பை டுவெல் இன்ட்டு செவன் பை ஃபோர்டீன் ஏன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் பண்ணால் ஒன் ஒன் சிக்ஸு டுவெல்ல ஃபார்ட்டி ஃபோர் டுவெல்லு டு ஏழு ஏழு பதினாலு பதினாலு எல்லாமே அடிச்சிங்கன்னா ஆன்சர் ஒன்றுன்னு கிடச்சிடும் ஒன் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் வேன் வேன் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன ஃபார் ஃபார் வைஃபை வைடு

ஒற்றை குடியுரிமை எங்கிருந்து பெறப்பட்டது இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எங்கிருந்து பெறப்பட்டது சவுத் இருந்து பெறப்பட்டது ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்து பெறப்பட்டது இந்திய அரசு சட்டம் ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே என்ன கேட்டிருக்காங்க எமர்ஜென்சி கிளாஸ்ல நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்தாவது அதுதான் ஆன்சர் அதுதான் ஆன்சர் கரெக்டா Question number 49. Which of the following is an open source operating system to manage computer hardware and software? Computer கூடியா, one பொருல் மென் பொருல்ல வந்து, ஏக்கவைக்கே கூடியா, ஒரு மேலான்மை கருவி. Operating system, எதன் கேட்கிறான் Linux, Macintosh, Microsoft Windows, Apple. என்ன வருக்கு ஏன்சர்?

ஸோ லைவ் வந்தவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சேனல் புதுசாக வந்தவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம் பர்தோலி சத்யாகிரகம் லீட் பை யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பர்தோலியில் இருக்கக்கூடிய உமன் தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இவருக்கு வந்து சர்தார் சர்தார் ஜி அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவர் பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர் சர்தார் அப்படிங்கிறது சிங்குக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் கரெக்டா சோ இந்த சர்தார் பட்டத்தை வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் இதை பொது வெளியில் சொன்னது யார் தான் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி அவர் தான் பொது வெளியில் சொல்லியிருப்பார் வீடியோவை லைவ்ல பாருங்க வீடியோவை லைவ்ல வந்து பாருங்க ரெக்கார்டர் செஷன் மாதிரி கொஞ்சம் பத்து நிமிஷம் பேக் பார்க்காதீங்க வீடியோ விட்டு வெளியில வந்துருங்க உடனே வீடியோ விட்டு போயிடாதீங்க வீடியோ விட்டு வெளியில் வந்து திரும்பவும் லாகின் பண்ணி உள்ள வாங்கலனா லைவ்னு ஒரு பட்டன் இருக்கும்மா லைவ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் முதல்ல வந்துடும் ஓகே கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி மனித உடலுக்கு தேவையான ஆற்றலின் அளவை நாம் எப்படி சொல்கிறோம் ஜூல்னு சொல்லுவோமா ஓம்னு சொல்லுவோமா எர்க்குன்னு சொல்லுவோமா கேலரிஸ்ன்னு சொல்லுவோமா ஆன்சர் வணக்கம் வாங்க ஜெய வரோம்னால் நீங்கள் லைவ்ல வர்றதில் இப்போ தான் வரீங்க சொல்லுங்கள் தாமோதரன் ஆன்சர் ஆன்சர் கம் ஆன் ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறீங்க லைக் பண்ணிங்க பார்க்கலாம் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க ஆன்சர் கேலரிஸ் கேலரிஸ் வெரி குட் கேலரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் வெரி குட் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி டூ த அப்செக்டிவ் ஆஃப் சாகர் மாலா ப்ராஜெக்ட் சாகர் மாலா திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இன்ஸ்டால் எக்யூப்மெண்ட் ஃபார் கேஸ் அண்ட் ஆயில் டெவலப் இந்தியன் ஐலாண்டு

ஒரு பாட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனா கடைசியில் அந்த பாட்டை நான் எனக்கே சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப ஓகே ஆன்சர் என்ன பார்த்துக்கு டி தான் கரெக்டான ஆன்சர் கார்கோ வந்து அதை டொமெஸ்டிக் அதாவது நம்ம பண்ணுற அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்து ஈஸியாக பண்றதுக்காக அண்ட் ஜன்ஸ்கார் ரிவர் சிந்து நதியும் ஜன்ஸ்கார் நதியும் ஒன்றா சேருது நம்ம வந்து படிச்சிருப்போம் இருக்கா ஜனங்கள்லாம் குஜரா போய் லூனி ஆற்றில் குளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் பார்க்கலனா பாக்கலன்னா இந்த வீடியோவை பாத்துருங்க ரெண்டும் சேர்ற இடம் எங்கன்னு கேட்கிற எந்த இடத்துல சேருது பஞ்ச நதி பஞ்சநதி கிடையாது பஞ்சநதி என்னது நம்மளுடைய ஐந்து முக்கியமான துணை நதிகளும் போய் சேர்ற இடம்தான் பஞ்ச நதி அப்ப அது கிடையாது விஜயபுரா பிஜப்பூர் பிஜப்பூர் இங்கேயே இருக்குது அப்ப இது வராது கத்திகார் ஆர் லடாக் ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுதான் ஆன்சர் என்னவா இருக்கும் லடாக் அண்டு கத்திகார் ஆன்சர் வந்து லடாக் லடாக் என்பதுதான் சரியான விடை தாமோதரன்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டிலேயே நீங்கள் நிறைய மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணணுமா சந்தோஷமான விஷயம் தான் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷன் எல்லாம் பாருங்க மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணுங்கள் நெகட்டிவாக மார்க் கொடுக்காதீங்க சயின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் ஈஸியாக தான் இருக்கும் எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரையில் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஆன்சர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துட்டான் கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம போனோம் நம்ம எப்படி போனோம்னா இந்த மாதிரி ரூட்ல கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இதை ப்ராப்பராக ரூட்லருந்து வெளியில் எடுக்க மாதிரி தான் கொடுத்துருப்பான் சிக்ஸ் பாயிண்ட் டூ விட்டுருங்க 625 இருபத்தஞ்சு பாருங்க ஆறுநூத்தி என்ன அர்த்தம் ஃபிஃப்டீன் ஸ்கொயர்னா பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போது வராது 25 25 625 இருபத்தஞ்சு கரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லாமா ஓகே அப்போ இங்கே கொண்டு போய் நம்ம என்ன நம்பரை போடணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எதில் போட்டோன்னா இதெல்லாம் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும்னு பாருங்க இது பாயிண்ட் டூ ஃபைவ்னு எடுத்துக்கலாமா இதை நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்னு எடுத்துக்கலாமா டுவெண்ட்டி ஃபைவ் வெளியே வெளியே எடுத்தால் ரூட்டுக்குள்ளே டுவெண்ட்டி ஃபைவ் வெளியே எடுத்தோம்னா அஞ்சு வருமா அஞ்சுன்னு வருமா ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி வேல்யூ எந்த மாதிரி வேல்யூ சப்ஸிட் பண்ணலாம்னு பாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் இதை வெளியில் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் டூ பாயிண்ட் ஃபைனு கிடைக்குமா நான் பாயிண்ட்டு டூ ஃபைன் போட்டேன் டூ பாயிண்ட் ஃபைன்னு கிடைக்கும் அப்போ இதை டிவைட் பண்ணிணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டுன்னு கிடைக்குமா ஸோ ஆன்சர் ரெண்டுன்னு கிடச்சிருச்சு அப்போ என்ன தான் இருக்க போகுது டுவெண்ட்டி ஃபைவாக தான் இருக்கப்போது டுவெண்ட்டி ஃபைவாக தான் இருக்கப்போது கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லெஸ் தென் எயிட்டி இந்த மாதிரி கொஷின் தான் உங்களை அட்டாக் பண்ணும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி கொஷின் அட்டன் பண்ணணும் நம்ம அவங்க என்ன கொடுத்துட்டான்னா எயிட்டின்னு கொடுத்துட்டான் தெரிஞ்சு போச்சு அதோட ஃபார்ட்டி பர்சன்ட் கேட்குறான் ஒரு பர்சன்ட்னா எட்டு நாற்பது பர்சன்ட்னா என்னது நாலு எட்டு முப்பத்து ரெண்டா ரெண்டு முடிஞ்சு போச்சு ஆனால் அவன் அதை கேட்கல ஆப்ஷன்லேயும் பாருங்கள் அந்த ஆப்ஷனே கிடையாது அவன் என்ன கேட்டிருக்கான் லெஸ் தென் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கேட்டிருக்கானா லெஸ் தென் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா ஃபார்ட்டி பர்சன்டாக மீது எவ்வளோ இருக்கும் எட்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டும் பத்துக்கு ஜீரோ மீது ஒன்று நாலு நாலு எட்டு அப்போ ஆன்சர் வந்து நாற்பத்தி எட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பா ஸ்டூடெண்ட் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலருந்து எட்டு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கே தான் வரும் மற்றபடி சயின்ஸு சோசியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் விச் கண்ட்ரி ஹேஸ் லான்ஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் சேட்டிலைட் டு கம்யூனிகேஷன் முதல் குவாண்டம் சேட்டிலைட்டை வெளியிட்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க கமான் ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்தியா சைனா அமெரிக்கா ஜப்பான் கண்டிப்பாக இந்தியா இருக்கிறது வாய்ப்பு இல்லை நம்மளுக்கே தெரியும் வேறு ஆப்ஷன் என்ன வார்க்கு யோசிச்சு பாருங்கள் வேறு ஆப்ஷன் என்ன என்ன வார்க்கலாம் ஜப்பான் சைனா அமெரிக்கா ஹாய் ராகவ் வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் பா த ஆன்சர் இஸ் சைனா சைனா தெரியாத கேள்விக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட ஏழாம் முறையை பயன்படுத்தாதீங்கன்னு பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இங்கே பண்ணுறது தான் நீங்கள் எக்ஸாம்லேயும் பண்ணுவீங்க அதனால் வந்து இங்கேருந்தே ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஆர் கெப்ட் இன் த்ரீ பார்ட்ஸ் விச் இஸ் நாட் ஒன் அதாவது ஆர்ட் ஒன் அவுட் எதுன்னு கேட்குறாங்க நான் நம்ம கிளாஸில் தெளிவாக எடுத்திருக்கோம் ஆர்டிக்கல் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஏழு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா கான்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ பப்ளிக் அக்கவுண்ட் இதுக்காக ஒரு கமிட்டி இருக்கும் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி இதுக்கு லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவர் தான் இது தலைவராக இருப்பார் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பணம் நீங்கள் வச்சுருக்க நம்ம சேவிங்ஸ் ஆகட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபினான்ஸ் ஏஜென்சிஸில் மைக்ரோ ஃபினான்ஸ் ஏஜென்சியில் பேங்க்ஸில் அப்புறம் எங்கே வச்சுருந்தாலும் சரி நம்ம பே பண்ணுற டேக்ஸஸ் எல்லாம் இங்கே தான் போகும் கோஆப்ரேட்டிவ் ஃபண்டுக்கெல்லாம் எதுவும் போகாது ஸோ அதுதான் ஆர்ட் ஒன் அவுட் ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஆட் ஒன் அவுட் வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் ஆன்சர் கோஆபரேட்டிவ் ஃபண்ட் அப்படிங்கிறது தப்பு கொஷின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ஹூ இஸ் த சிக்ஸ்த் இந்தியன் கிரிக்கெட்டர் டு இன்டக்டட் இன் டு த ஐசிசி கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் யார் அந்த ஆறாவது கிரிக்கெட்டர் ராகுல் ராவிட் சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி கபில் தேவ் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ஆன்சர் ஸோ லைவ் வாட்ச் பண்றாங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிக்கிங்க பார்க்கலாம் எத்தனை முறை சொன்னாலும் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்காங்க சில பேர் நம்ம சொன்னோடனே டிஸ்லைக் வேறு பண்றாங்க அப்போ அது நம்ம எதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த கூட்டத்தில் தான் கருப்பாடு எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் எல்லாம் தான் பார்ட் நைன் பி இல்லப்பா இப்போ சச்சின் டெண்டுல்கர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நைன் அடுத்தது கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க ஆன்சர் 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 ராகுல் டிராவிட் அஞ்சாவதுப்பா ராகுல் டிராவிட் அஞ்சாவது புரிஞ்சுக்கோங்க ராகுல் ராவிட் அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது நம்ம சங்கர் தான் சொன்னார் எல்லாமே ஆஃப் தான் இருக்கிறாங்க இதில் யாரு சிக்ஸ்த்துன்னு தான் தெரியலன்னு கரெக்டாக சொன்னார் ஆறாவது தான் சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் ஐந்தாவது எம்டிஎஸ் போஸ்ட் பண்ணாகுமா ஆகுமா சி டி விட்டா இ எஃப் ஜி விட்டா ஹெச் ஐஜே கே விட்டால் எல் அப்போ எம் என்பி விட்டால் கியூ ஸோ ஆன்சர் இஸ் கியூ க்யூ தான் சரியான விடை கொஷின் நம்பர் சிக்ஸ்டி கியூப் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க கியூபு ஸ்கொயர் அதாவது ஸ்கொயரு இது கியூபா அதே ஆப்ஷனில் அதே மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பேர் கரெக்டாக வருதுன்னு கேட்குறாங்க ரெக்டாங்கிள் ராம்பஸ் ஏரியா பெரிமீட்ரு ஸ்பியர் சர்க்கிள் நம்பர் சிக்ஸ்டி இன்னும் ரிமைனிங் இன்னைக்கு வந்து இருக்கு நம்ம இன்னும் ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்க்க போறோம் அதுல ரிமைனிங் ஃபார்ட்டி சர்க்கிள் அண்டு ஸ்பியர் சர்க்கிள் அண்டு ஸ்பியரா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தெரியலனா உடனே ஏன் சார் அப்படி ஒருத்தான் கேட்கக்கூடாது இதை தெரியலனா விட்டுருங்க விட்டுருங்க அதுதான் நமக்கு நல்லது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க இது டிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க டிக்கு ஆப்போசிட் இதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது இப்போ சப்போஸ் டி இல்லாமல் வேறு ரெண்டும் எதில் காமனாக இருக்குன்னு பார்க்கணும் அப்படி இது ஆப்ஷனில் கொடுக்கல சொல்கிறேன் நான் அப்படி பார்க்கணும் பார்த்துட்டு கிளாக் வைஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சராக இருக்க போகுது பட் இதில் வந்து அப்படி உங்களுக்கு வாய்ப்பே தேவையில்லை ஏன்னா டிக்கு மேலே ஏ இருக்குது சைடில் பி இருக்குது அதே மாதிரி மேலே பாத்தீங்கன்னா பி சைட்லி எஃப் எல்லா லெட்டரும் கொடுத்துட்டான் ஒன்னு மட்டும் தான் கொடுக்கல என்னதான் குடுக்கல எது மட்டும் தான் குடுக்கல இ அப்படிங்கிற லெட்டர் மட்டும் தான் கொடுக்கல கரெக்டா ஸோ ஆன்சர் இ ஆர்க்கு போகுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ த ஆன்சர் இஸ் இ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி டூ ஆட் ஒன் அவுட் செலக்ட் த ஆட் ஒன் மீன் ரேஞ்ச் மோட் மீடியன் மீன்

நம்பர் சிக்ஸ்டி த்ரீ செலக்ட் தன் அவுட் ஜாக் கிங் சில்வர் கிட்ட தெரிஞ்சா கண்டிப்பாக இருக்குங்களா இருக்கா யோசிச்சு பாருங்க இதை போடு இதை போடு எடுத்து இதை போடியா போடுவான் இல்லையா அந்த போடுவாங்க அப்போ சீட்டு கட்ட ஆட தெரிஞ்சவங்க சொல்ல முடியும் இதெல்லாம் இருக்கும் சில்வர் சம்மந்தம் இல்லாமல் சில்வரும் கொடுத்துருக்குறாங்க கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் யூஆர்எல் அப்படினுடைய விரிவாக்கம் என்ன யுனிவர்சல் ரிமோட் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் யுனிவர்சல் யுனிவர்சல் கிடையாது யூனிஃபார்ம் தான் யூனிஃபார்ம் ரிமோட் லொக்கேட்டர் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் எனவாக ஆன்சர் என்னவாக இருக்கலாம் சூதாட்டம் தவறா ஏயா எல்லாம் வந்து சூதாட்டத்தை என்கரேஜ் பண்ணுறாங்க உங்கள் தோனி வந்து தான் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ அணைக்கிற தோனி வந்து தான் வந்து என்ன சொல்கிறாரு போய் ட்ரீம் லெவனில் டீம் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்க மாட்டீங்க ஆ அது தெரிஞ்சால் நாங்கள் எங்கே வரோம் கரெக்டு தான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் தான் கரெக்டு கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது நான் தளப்பாடாக அடிச்சிருப்பேன் அடிக்கடி சொல்லுவேன் இதை படிச்சுட்டு போங்க எக்ஸாமில் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க நியூக்லியர் பவர் பிளான்ட் தெர்மல் பவர் பிளான்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வேவ் பவர் பிளான்ட்டு கட்டாயம் இருந்த ஒரு கொஷன் வந்துகிட்டே இருக்கும் கேள்வி கேட்டே இருப்பான் நம்ம ஃபிசிக்ஸில் கிளாஸ்ல எடுத்திருப்போம் ஜாகிரபியில் எடுத்திருப்போம் முதல் அணுமின் நிலையம் அணு உலைன்னு கேட்டாங்கன்னா அப்சாரான்னு சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா அணு உலை அப்படிங்கிறது வேற அணு உலை அப்படிங்கிறது வேற அது கேட்டால் சொல்ல நீங்கள் அப்சாரான்னு சொல்லலாம் தப்பு கிடையாது அப்சாரா பென்சில் ஸ்கூல் லைஃப்லலாம் கேட்டு கேட்டு வாங்குவோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சாரா அப்படிங்கிறது அணு உலை நியூக்ளியர் ரியாக்டர் இது அணுமின் நிலையம் அணுமின் நிலையம் ஐயா அங்குச்சாமி மகனே கரெக்டாக சொல்கிறீங்க வெரி குட் தாராப்பூர் தாராபுரம் நினச்சிக்க பாருங்க இது தாராப்பூர் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸு கோதாவரியோட ஆர்ஜினேட்டு நம்ம ரிவர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ வரைக்கும் பார்க்கலாம் பாருங்க போயிட்டு உடனே வந்து அந்த லிங்க்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது எல்லா லிங்க்கும் நம்ம யூடியூப்ல தான் இருக்குது நம்மளோட டெலிகிராமில் இருக்குது பாருங்கள் ஒரு எட்டு பார்ட் வீடியோ போட்டிருப்போம் அதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறான் இந்த இது வந்து ஒரே செட்டு கொஸ்டின் பேப்பர் ஒரே செட்டு கொஷின் பேப்பர் இதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறான் கோதாவரி எங்கேருந்து உருவாகிறது வந்து உருவாகும் சொல்லக்கூடாது அது தவறான ஒரு பதில் கங்கானா கங்கோத்ரி யமுனானா யமுனோத்ரி கூறுலருந்து வர்றது காவிரி அப்போ இதெல்லாம் இருக்கிறது பிரம்மகிரி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சி பிரம்மகிரி ஹில்ஸ் அறுபத்தி ஏழு கோல்டு மேன் சுற்றுச்சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ற பரிசானது எத்தனை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு கிடைத்தது நேற்று நம்ம படிச்சிருப்போம் கிரீன் நோபல் பிரைஸ் படிச்சிருப்போம் படிச்சுருப்போம் அது ஒரு செட்டில் கேட்டுக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி தான் நம்ம புரிஞ்சுட்டு படிக்கணும் அது ஒரு செட் ஆஃப் கொஷினில் கேட்டிருக்கான் கோல்டு மேன் அவார்டு யார் வாங்கினான்னு கேட்டுக்கிறான் கரெக்டாக நேற்று யார் வாங்கலை அவார்டு ஒன் அவுட் மாதிரி கேட்டிருந்தான் இன்னைக்கு என்ன கேட்டிருக்கானா எத்தனை பேர் வாங்கலான்னு கேட்டிருக்கான் இப்படி தான் எக்ஸாம் இருக்கும் நீங்க வந்து நோபல் பிரைஸ் பார்த்துட்டு போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் கேட்டான்னு வச்சுக்கா திரும்ப படிக்காதீங்க கேட்கவே மாட்டான் அடுத்தது கெமிஸ்ட்ரி கேட்பான் அடுத்தது பயாலஜி கேட்பான் சாரி இது மெடிசன் கேட்பான் அந்த மாதிரி கேட்டே வருவான் இல்லைனா ஆடு ஒன் அவுட் மாதிரி கேட்டுருவான் ஸோ அதனால யோசிச்சு பார்த்து இது வந்து நீங்க ஒவ்வொரு செட்ல நம்ம கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த செட்டுக்கு இப்படிதான் கொஸ்டின் வரப்போதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிதான் வரும் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆப்ஷன் நம்பர் சிக்ஸ் சாரி ஆன்சர் வந்து ஆறு தான் கரெக்டு கட் ஆஃப் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டுப்பா எம்டிஎஸ்க்கு அறுபத்தி எட்டு ஒரு பள்ளியில் அறுபது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து பெ தேர்ச்சி அடைந்தனர் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பது எண்ணில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க அதாவது அறுபது பர்சன்ட்டு பாஸ் நாற்பது பர்சன்ட்டு ஃபெயிலு அந்த ஃபெயிலானவங்க இரநூத்தி நாற்பது

மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி எண் அறுபத்தி ஒன்பது பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷ யோஜனா நம்மளுடைய கிளாஸில் யோஜனா கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் பாதி பேர் தூங்கிட்டாங்க பேடி பேஸில் பாதி பேர் கிளாஸை அட்டன் பண்ணுறது கிடையாது என்னது ஒரு கிளாஸ் இது அட்டன் பண்ணிக்கிட்டுன்னு ஒரு ஒரு செட்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு யோஜனா அப்படின்னா ரெண்டு மூணு யோஜனா கூட கேட்டுருக்குறாங்க ஆன்சர் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷ யோஜனா இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது ஹெல்த் ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணி தர்றது எந்த வருஷம் இந்த பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு நம்ம இந்த இவர் சொல்லுவார் பார்த்தீங்களா சூர்யா வந்து பிதாமலை சொல்லுவார் நம்ம பைய புத்தி தாங்க அப்படின்னா அது மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும் இதெல்லாம் இந்த திட்டத்தை நீங்களாக உருவாக்கின மாதிரி சொல்கிறீங்களே மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா ஆன்சர் என்னதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு தான் கரெக்டு செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு பாருங்கள் யார் கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள் யாராவது ஒருத்தராவது கரெக்டாக சொல்லியிருக்காங்களா யாரும் கரெக்டாக சொல்ல இவ்வளவுதான் ஆன்சர் டூ தௌசண்ட் த்ரீ தான் கரெக்ட் கேள்வி எண் எழுபது போயிட்டோம் முகடு கேட்டிருக்காங்கப்பா முகடுனா என்ன முகடுன்னா மேடுன்னு வச்சுக்கோங்க மேடுன்னா அதான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மேடு அதிகமாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அறுபத்தஞ்சு நாற்பத்தொன்னு ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ரெண்டு வாட்டி வந்திருக்குது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் த ஆன்சர் இஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆன்சர் சிக்ஸ்டி ஃபைவ் சயின்ஸ் அண்ட் பாலிட்டிக் ரிவிஷன் பேட்ச் இருக்கா சார் கூடிய விரைவில் வரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் அறுபத்தி நாலா விக்னேஷ் ராஜா அறுபத்தி நாலு ஆப்ஷன்லேயே இல்லை ராஜா கொஷின் நம்பர் செவன்டி ஒன் சூப்பரான கொஸ்டின் சிம்பிளிபிகேஷன் கமான் ஆன்சர் 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 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா தெரியல அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தேவையில்லாமல் உட்காந்து உங்களுடைய ஏழாம் எட்டாம் அறிவை பயன்படுத்தக்கூடாது ஏழாம் அறிவு கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் சார் எட்டாம் அறிவுனா யாருக்குமே எட்டாம் அருகு பாருங்கள் அதான் எட்டாம் வரிவு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் போடணும் இல்லைன்னா போடக்கூடாது புரியுதா அப்போ என்ன பண்ணணும் இதை வந்து ப்ளஸில் ஒரு வேல்யூ எழுதலாம் எழுதலாமா எழுதக்கூடாதா எழுதணும் அதுதான் ஃபார்முலா அதுக்கப்புறம் மைனஸில் ஒரு ஃபார்முலா எழுதணும் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு டிவைடட் பை என்ன பண்ணணும் நீங்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு சாரி ப்ளஸ்ஸு ஜீரோ புள்ளி ஒன்று மூணு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ளஸ் வேல்யூ அடிச்சிட போகிறேன் மைனஸ் வேல்யூ தான் இருக்குது மைனஸ் பண்ண கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று நாலு ஸோ அதுதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ஒன்று நாலு கொஷின் நம்பர் செவன்டி டூ எந்த தொழில்துறை சுண்ணாம்பை மூலப்பொருளாக பயன்படுத்துகிறதுன்னு கேட்குறாங்க எந்த தொழில்துறை சுண்ணாம்பை வந்து மூலப்பொருளாக எந்த தொழில்துறை பயன்படுத்துறாங்க பிளாஸ்டிக் பாத்திரங்கள் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் சிமெண்ட் செட்டு தமிழில் குரூப்ல ஷேர் பண்ணிட்டீங்களா அன்புதாசன் ஐயா ஷேர் பண்றேங்க ஐயா பொறுமையா இருங்க ஐயா சிமெண்ட்டு சிமெண்ட்டு தான் ஆன்சர் கொஷின் நம்பர் செவன்டி த்ரீ பூவில் இருக்கும் சூலகம் என்பது எவ்வாறானது அதுக்கு பேர் என்ன நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் மகரந்த சேர்க்கை நம்ம எப்படி வந்து மனிதனுக்கு விலங்குக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் தாவரத்துக்கும் படிக்கணும் மனிதனுடைய அந்த செரிமான மண்டலம் அல்லது இனப்பெருக்க மண்டலம் அப்படி படிக்கிறோம் அதே மாதிரி தாவரத்துக்கும் படிக்கணும் மனுஷனை மட்டும் படிச்சுட்டு போனால் அது பெரிய பாவம் இல்லையா எக்ஸாம்பிள் அது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறாயிடும் அதனால் பிளான்ட்டுக்கும் சேர்த்து தான் படிச்சுட்டு போனோம் ஒரு பாலினம் இருபாலினம் பெண் இனப்பெருக்க பகுதி ஆண் இனப்பெருக்க பகுதி சூலகம் அப்படினால அது யாரை தான் குறிக்க போகுது பெண் அப்ப பெண் இனப்பெருக்க பகுதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் கொஸ்டின் நம்பர் செவன்டி ஃபோர் ஒரு வட்டத்தின் பரப்பளவு நூத்தி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன வட்டத்துக்கு பரப்பளவு பையார் ஸ்கொயர்னும் சுற்றளவு வந்து டூ பையார்னு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் வரணும் இல்லைன்னா இந்த கொஷின் அப்படியே என்ன பண்ணோம் காத்திலேயே விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிடணும் இதை போட்டு யோசிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ நம்ம எழுதலாமா யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆன்சர் ஆர் ஸ்கொயர் டூ ஆர் ஸோ உங்களுக்கு நான் இந்த ஈக்குவேஷன் சொல்லிட்டேன் நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சரை சொல்லிடலாம் ஓகே புரியுது புரியுது தமிழில் உங்களுக்கு புரியலான்றது எனக்கு புரியுது ஏன்னா இங்கிலீஷில் எனக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அதை நம்ம ரொம்ப சீன்சியராக எடுத்துகிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை நேரமும் இல்லை விட்டுருங்க பார்த்துக்கலாம் ஸ்டாட்டிக் ஜிகே திருவிழா போடுங்க சார் சொல்லுங்க சார் போடுறேன் சார் போடுறேன் சார் வட்டம்னா என்னவா எது வட்டம்னா என்னவா சர்க்கிள் சர்க்கிள் ஓகே ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் 44 ஃபோர் சென்டிமீட்டர் அதாவது 22 ரெண்டு பை ஏழு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எண்டு ஏழு ஆரம் வட்டத்தினுடைய ஆரத்திவிட்டு தான் போடுவோம் இல்லையா வட்டம்னா நான் ஆமாம் அதுதான் கரெக்டு தான் தவறேதும் இல்லை இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஏழு ரெண்டாக 14 நாலு மீது 1 ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி நாலு கிடச்சிருச்சு ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஏழுன்னு போட்டீங்கன்னா ஏழு ஏழு அடிச்சிடலாம் இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு முடிஞ்சு போச்சு கொஷின் நம்பர் செவன்டி ஃபைவ் ஹெப்டைட்டிஸ் ஏ அப்படிங்கிறது எந்த வகையான ஒரு அது எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா சொன்னால் ஆன்சராக போயிடும் எப்படி பரவுதுன்னு வச்சுக்கோங்க மஸ்கிட்டோ கொசுவாலையா வைரஸில் பாக்டீரியா புரோட்டோசோவா இதில் பரவுது ஆன்சர் 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 இருக்குமா ஹெப்டைட்டிஸ் ஏ வைரஸ் நான் அதெல்லாம் ஆன்சரை சொல்லிவிடுவேன் சொன்னேன் வைரஸ் வைரஸ்னால் உண்டாகக்கூடிய நோய் ஸோ வெற்றிகரமாக நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸில் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் இருக்குது பார்த்துடலாம் பேக்டீரியா ஏது பாக்டீரியா இதை பார்த்தேன் ஆ கொஷின் நம்பர் செவன்ட்டி சிக்ஸு நம்பர் சீரீஸ் அது நம்பர் சீரீஸில் ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும் பொதுவாக இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டோம்னா எப்படி டவுன் ஆகிட்டு போகுதுன்னு பார்க்கணும் அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டு போதா அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டு போதா அந்த சீரீஸு டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்போ நாம் என்ன பண்ணோன்னா வேல்யூ கம்மியாக இருந்தால் மைனஸ் பண்ணி பார்க்கணும் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தால் டிவைட் பண்ணி பார்க்கணும் இது இது நாலு இது எட்டு இது பன்னெண்டு அப்போ இதனவா இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு அப்போ இது இருபது பதினாறு கழிச்சிங்கன்னா தான் கிடைக்கும் போகுது இருபத்தி நாலு கிடைக்குமா அதுலேருந்து இருபது கிடைச்சா நாலு கிடைச்சிடும் அப்போ இருபத்தி நாலு தான் ஆன்சர் இருபத்தி நாலு தான் முடிஞ்சு போச்சு அது பேர் வெக்டரா என்னவோ சொல்கிறீங்க பரவாயில்ல விடுங்க எழுபத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலங்கள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க யுனெஸ்கோ சைட் வந்து எவ்வளவு வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அதோட நம்பர்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல ஸ்கிப் அடிச்சு அடுத்தது போயிட்டே இருக்கணும் புரியுதா ஏன்னா இது நமக்கு தெரியாதுன்றது உண்மை நிதர்சனமான உண்மை நிதர்சனமான உண்மை அதுதான் இது ஆன்சர் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி கொடுத்துருக்குறாங்க பட் பட் நமக்கு தெரியாது அதான் உண்மை அடுத்தது போயிடலாம் கொஷின் நம்பர் செவன்டி எயிட் நிரலாக்க மொழி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவை அபிவிருத்தி செய்தவர் யார் என்ன ஒரு தூய தமிழ் பார்த்தீங்களா டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டிருக்கு அது வந்து தமிழில் அபிவிருத்தி ஜாவாவை கண்டுபிடிச்சது யாரு ஜாவாவை கண்டுபிடிச்சது யாரு ஜேம்ஸ் கோஸ்லிங் சார்லஸ் சைம சைமனி ஜேப் ஹாட்ஸன் பால் ஆலன் ஜேம்ஸ் ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அவர் தான் ஜாவாவை கண்டுபிடிச்சார் ஜாவா லாங்குவேஜ் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு கொஷின் நம்பர் செவன்டி நைன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தமானது ரேஷாம் ஆண்டு செய்யப்படுத்தப்பட்டது இந்தியன் எதுன்னு கேட்குறாங்க நம்ம எடுத்திருப்போம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆனால் இது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வருஷம் ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இதுவும் தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் நடைமுறைக்கு வந்தது தொண்ணூற்றி மூணில் இது ஸ்கெடியூல் நம்பர் நைன் ஸ்கெடியூல் நம்பர் டென் ஸ்கெடியூல் நம்பர் லெவன் ஸ்கெடியூல் நம்பர் டுவெல் அட்டவணை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மட்டும் சேர்த்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கொஷின் நம்பர் எயிட்டி இயற்பியலில் எந்த பிரிவு நிலையான பாய்மங்களின் பண்புகளை கையாளுகிறது பாய்மங்கள் நம்ம வந்து இதில் படிச்சிருப்போம் இல்லையா அது பேர் பெர்னோலி பிரின்சிபல் படிச்சிருப்போம் அதனால நம்ம என்ன பண்ணணும் உடனே ஆப்ஷன்ல பாருங்க பாருங்களேன் வான் இயற்பியல் வச்சிருக்கான் பாய்மங்கள் பத்தி நம்ம அதில் படிச்சிருப்போம் அப்ப வான் இயற்பியல் ஆன்சரை போட்டுருவோம் வச்சிருக்கான் கிடையாது அதில் பயன்படுத்துறோம் அதே மாதிரி பிரஷர்ல பயன்படுத்துறோம் அப்ப அதனால ஒவ்வொன்றும் பிரிச்சுட்டு போக முடியாது ஆன்சர் நீர்ம நிலையியல் நீர்ம நிலையியல் ஓகே எண்பத்தி ஒன்னு ராஜா ரவிவர்மா பிரபலமான ஒரு டேஷாக இருப்பார் நம்ம பாடல பாடணும் இல்லையா தென்பாண்டி தமிழே சிங்கார குயிலேவா சிங்கார தமிழன் பாட்டு வரும் இல்லையா இது ரவிவர்மாவின் ஓவியம் அப்படின்னு வரும் கரெக்டா நீங்க பாட்டெல்லாம் எல்லாம் கூட ஆன்சர் பண்ணலாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆன்சர் ஓவியர் நம்பர் எயிட்டி டூ தமஸ் தமஸ் அப்படிங்கிற ஒரு ி நாவல் ஹிந்தி நாவல் இதை வந்து யார் எழுதுனதுன்னு கேக்குறாங்க தமஸ் ஒரே தமாஷா இருக்குது தமாசு தமாசு ஆன்சர் பீஷம் ஷஹானி யஷ்பால் நாகேந்திரா த்ரிலோசன் தமாஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற இந்தி நாவலை எழுதியவர் யார் புகழ்பெற்ற இந்தி நாவலை எழுதியவர் யார்னு யாருக்குமே தெரியாது அதான் உண்மை உடனே கூகுளில் சர்ச் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் போனோம் ஆனால் எக்ஸாம் போய் கூகுளில் சர்ச் பண்ண முடியாது இல்லையா அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் ஆன்சர் விஷம் சஹானி விஷம் சஹானி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் யாரோ பெயிண்டர்னு போட்டிருக்காங்களா நம்ம ஆளுங்க தான் சொல்கிறனே போடு காசா பணமா பார்த்துக்கலாம் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஆட் ஒன் அவுட் ஆட் ஒன் அவுட் சிடி அதுக்கப்புறம் பார்த்தா இஎஃப் கேஎல் அதுக்கப்புறம் பார்த்தா எம்என் ஜிஹெச் அதுக்கப்புறம் ஐஜே பியூஆர் லைனாகவே கொடுத்துட்டானே பியூஆர் என்பது சரியான விடை கேள்வி எண் எண்பத்தி நான்கு காந்தி சாகர் காந்தி சாகர் அப்படிங்கிற டேம் எங்க இருக்குறாங்க காந்தி சாகர் அப்படிங்கிற டேமு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அது எந்த ஏரி அல்லது நதி அது ஏரின்னு சொல்லலாம் சில இடங்கள்ல நதி சொல்றாங்க ஏதோ ஒண்ணு எங்க இருக்கு காந்தி சாகர் ஆன்சர் காந்தி சாகர்

இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்ட கொஷின் அப்படியே கேட்டுருக்குறான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு மெட்டலை எடுத்துகிட்டு ஒரு ஒரு தனிமத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதை நீட்டாக நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப மெல்லிஸான வயராக மாற்ற முடியும் அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க ரியாக்டிவிட்டி சாலபிலிட்டிலாம் கிடையாது மெல்லபிலிட்டியாக டக்டிலிட்டியா டக்டிலிட்டி சாரி டக்டிலிட்டி மெல்லபிலிட்டி ஆர் டக்டிலிட்டி ஆன்சர் டக்டிலிட்டி டக்டிலிட்டி அப்படிங்கிறது தான் ஆன்சர் இது வந்து இழுவைத்தன்மைன்னு சொல்லுவாங்களா கொஷின் நம்பர் எயிட்டி சிக்ஸ்ஸு யுனைடெட் நேஷன் கவுன்சில்ஸில் நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நிரந்தரமற்ற கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும் நிரந்தரமற்ற நிரந்தரம் மற்ற நல்லா யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் நாம் வேகமாக படிக்கும்போது நிரந்தரமான உறுப்பினர்கள் ஐயய்யோ நூத்தி தொண்ணூறுக்கு மேல இருக்காங்களே ஆப்ஷன்லயே குடுக்கலாம் யோசிப்போம் மற்ற அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் குரூப் டி எக்ஸாம் எனி அப்டேட் புவன் குமார் கூடிய விரைவில் வருங்க உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க நீளும் தன்மை எஸ் அதுதான் ஆன்சர் என்ன எயிட்டி சிக்ஸுக்கு எயிட்டி சிக்ஸ் டென் 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 எயிட்டி சிக்ஸுக்கு டென்னு எயிட்டி செவன் ஆர்டிஐ நான் சொல்லணும் இல்லையா அடிக்கடி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் படிச்சுட்டு போயிருங்க ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஒரே ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு பாலா உங்களோட கமெண்ட் நான் தான் பார்க்குறேன் ஏன் கோவப்படுறீங்க என்னாச்சு என்ன பிரச்சனை பெயிண்டர்னு சொன்னால் என்ன தப்பு ஐ டோன்ட் நோ தமிழ் போய் கூகுளில் பாருங்கள் ஹி இஸ் ஃபேமஸ் பெயிண்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகே பாலா கோவப்படாதீங்க பாலா கோபமாக பேசுறதுனால வந்து கோபத்தோடு எழுதுறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான் மறந்துடாதீங்க அக்டோபர் தான் கரெக்டா கேள்வி எண் எண்பத்தி எட்டு சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்தது எப்போதுன்னு கேட்குறாங்க சைமன் கமிஷன் நம்ம தெளிவாக எடுத்திருப்போம் சைமன் கமிஷன் எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க எப்போ ரிட்டர்ன் கிளம்பி போனாங்கன்னு வரைக்கும் சொல்லியிருப்போம் கரெக்டா ஆன்சர் 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 அவங்க அப்பாயின்ட் பண்ணது நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் இங்கிலாந்தில் இந்தியாவுக்கு வந்தது டுவெண்ட்டி எயிட்டில் இந்தியாவுக்கு வந்தது டுவெண்ட்டி எயிட்டில் டுவெண்ட்டி நைனில் தமிழ்நாடுக்கு வராங்க தேர்ட்டியில் ரிட்டன் கிளம்பி போயிடுறாங்க அவங்க ரிட்டன் கிளம்பி போனது தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இந்திய சுதந்திரத்தை பற்றி எதுவும் பேசலை நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க திரும்ப ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு வாங்கன்னு போடுறாங்க அதான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ கட்டாயம் பாஸ் பண்ணிடலாங்க பயப்படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது நிறைய பேர் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சொல்கிறீங்க தப்பு நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சொல்கிறீங்க தப்பு நைன்டீன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறது தப்பு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் தான் ரைட்டு அவங்க இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னு தான் கேட்குறாங்க இந்தியாவுக்கு வந்தது எயிட்டி நைன் த்ரீ பவர் எண்ணிக்கொள் செவன் டுவெண்ட்டி நைன் எனில் எண்ணின் மதிப்பு சிதற்க சமம் அப்படின்னு கேட்குறாங்க பல லைவ்ல இருக்கீங்களா லைவ்ல இல்லையா உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கறேன் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை வேற ஆவேசப்பட்டு போய் நீங்கள் கூகுளில் வேற பாருங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க சரி ரைட் விடுங்க பரவாயில்ல ஆன்சர் த்ரீ பவர் என் ஈக்குவல் டு செவன் டுவெண்ட்டி நைன் எனில் என்னின் மதிப்பு எதற்கு சொமோன்னு கேட்குறாங்க த்ரீ பவரில் என்ன நம்பர் போடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க த்ரீ பவர் நீங்கள் சொல்லுவீங்க சிக்ஸ்ன்னு போட்டால் ஆன்சர் வருதுன்னு அதுதான் தப்பு நம்ம நிறைய பேர் சிக்ஸுக்கு போயிடுவோம் கிடையாது த்ரீ பவர் டுவெல் போடணும் டுவெல் போட்டால் தான் த்ரீ பவர் டுவெல் இன்ட்டு த்ரீ பவர் டுவெல்னு போட்டால் சாரி சிக்ஸு சிக்ஸ்ன்னு போட்டால் ஒன்று வந்து நான் வெளியெடுக்க முடியும் த்ரீ பவர் சிக்ஸ்ன்னு வெளியெடுக்க முடியும் அப்படி எழுதினா தான் அதை த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூரெண்டு ஒம்பது ஒம்பது ஒம்போது மூணு நான் ஒம்பதா ஒம்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒம்பது எழுநூற்றி இருபத்தி ஒம்பது வரும் ஸோ ஆன்சர் டுவெல் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க சிக்ஸ்ன்னு போடுவாங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓகே ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் தப்பாக போடுவாங்க யோசித்து பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க ஓகேவா கொஷின் நம்பர் நைன்டி கவான் இன்னும் ஒரு டென் கொஷின் தான் இருக்குது முடிச்சிடலாம் அக்பர் எப்பொழுது பேரரசர் ஆனார் அக்பர் எப்பொழுது பேரரசர் ஆனார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பது அறுபது இதனுடைய முக்கியமான போர் செகண்ட் பாணிபட் அக்பருக்கும் ஹேமுக்கும் நடக்குமா ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து பேரரசரான கதை தெரிஞ்சதுன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் தெரியலனா நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது நல்லா யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஐ திங்க் பாலா அப்படிங்கிற ஒரு லைவ் இல்லைன்னு நினைக்கிறேன் டிஸ்லைக் போட்டு போய்ட்டாருன்னு நினைக்கிறேன் பரவாயில்லை இவ்வளோ நாள் நாளாக ஒரு கணக்கு தெரியாது ஒரு நாள் நாம நம்ம ஏதாவது பேசுகிறாங்க ஒரு கணக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சந்தோஷம் பரவாயில்ல அதை பற்றி நம்ம கவலை பரவாயில்ல கிடையாது நம்மளுடைய கடமையை நம்ம தொடர்ச்சியா செய்யற ஆள் அவ்வளவுதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே கேள்வி எண் தொண்ணூத்தி ஒன்று நவ கலேப்ரா நவ கலேப்ரா ஒரே கலவரமா இருக்கும் போல் இருக்குது கலேப்ரா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட தொடர்புடையது நவ கலேப்ரா குரூப் டூ குரூப் டூ ஏ பேட்ச் குரூப் டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா என்ன பேட்ச் கேட்குறீங்க சேது எந்த பேட்ச் நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வேணாம் ஆன்சர் நிறைய பேர் தெரிய தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அது கிடையாது தெரிஞ்சா தான் ஆன்சர் பண்ணும் ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயில் நடக்கிற ஃபெஸ்டிவல் பூரி ஜெகநாதர் இருக்குல்ல அந்த கோயிலுடைய ஃபெஸ்டிவல் ஒடிசா தொண்ணூற்றி ரெண்டு இந்தியாவின் முதல் தேசிய கொடியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் டேஷில் ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து தேசிய கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து ஏற்றிருக்காங்க அது எங்கேன்னு கேட்குறாங்க எந்த இடத்துல டெய்லி நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் ஏஎம் நாளைக்கு வந்து மார்னிங் லெவன் ஏஎம் நாளைக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டுகிட்டு அதனால் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் போட்டுட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு நம்ம இந்த ரேப்பிட் ஃபயர் கன்ட்னியூ பண்ணலாம் சரியா நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு மறக்காமல் வந்துருங்க நாளைக்கு ஈவினிங்கே நாலு மணிக்கு இந்த ரேப்பிட் ஃபயர் செஷன் வந்து அடுத்த பார்ட்டு கண்டினியூ ஆகும் மறந்துடாதீங்க சயின்ஸ் பேட்ச் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா ஏற்கனவே நீங்கள் சயின்ஸ் பேட்ச் படிச்சுருந்தீங்கன்னா அதோட போதும் நான் சொல்லுவேன் கொல்கத்தா அப்படிங்கிறது தான் கரெக்டு கொல்கத்தா அப்படிங்கிறது தான் கரெக்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி யாரோ நன்றி நன்றி பரவாயில்ல நான் அதெல்லாம் மாட்டேங்க இந்த மாதிரி அதாவது அவருக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம் அதை யோசிக்க மாட்டார் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க அவரு ஒன்று தப்பிருப்பார் கூகுளில் போய் பார்க்கணுமா கூகுளில் நாயாக போய் பார்க்கணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாயாக சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எல்லாம் வருது சரி பரவாயில்ல விடுங்க அவருடைய அளவு தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க தான்

சொல்லுங்க சார் பிளீஸா என்ன சொல்றீங்க கொஸ்டின் நம்பர் நைன்டி போர் மனித உடலில் எந்த உறுப்பு பித்த நீரை உற்பத்தி செய்கிறது மனித உடல் வந்து எந்த உறுப்பு வந்து பித்த நீரை உற்பத்தி செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பித்த நீரை உற்பத்தி செய்கிறது ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறோங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அண்டவா அம்மா ஸோ நிறைய பேர் நம்ம மேலே காண்டா இருப்பாங்க போல்றது பாவம் சரி இருக்கட்டும் அவங்களுக்கும் ஒரு தலைவர் சொல்கிற தான் அவங்களுக்கும் வயிறு எரியதான செய்யும் கணையம் கல்லீரல் ஆன்சர் என்ன நிறைய நிறைய பேர் கணையம்னு சொல்றீங்க தப்பு கல்லீரல் லிவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் லிவர் தான் கரெக்ட் லிவர் கொஸ்டின் நம்பர் நைன்டி ஃபைவ் மனித உடலில் இருக்கும் பிஹெச்சின் வரம்பு என்ன மனித உடல் இருக்கக்கூடிய பிஹெச்சின் என்ன அக்பர் பற்றி கேட்குறாங்களா அக்பர் பற்றி படிக்கணும்னா ஜெஹ்ரான் ஜோஷ் புக் நல்லா படிக்கணும்ப்பா அதே மாதிரி இந்த அரிகென்ட் லூசன் புக்கை படிக்கணும் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஷங்கர் சொல்லுங்கள் ஷங்கர் நீங்கள் ஆல்ரெடி டெலிகிராம் மெசேஜ் மெசேஜ் பண்ணுறீங்க நேபருக்கா அதே டெலிகிராம் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அதே டெலிகிராம் தான் நீங்கள் தாராளம் மெசேஜ் பண்ணலாம் கொஷின் நம்பர் நைன்ட்டி ஃபைவ் அதாவது நம்மளுக்கு தெரியும் ஏடு அப்படிங்கிறது நடுநிலை தன்மை கரெக்டாக அப்போ நம்ம உடம்புல அந்த அந்த லீஞ்சு தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக போனாலும் பிரச்சனை அதிகமாக போனாலும் பிரச்சனை ஸோ செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபைவ் கொஷின் நம்பர் நைன்ட்டி சிக்ஸ்ஸு ஹூ லான்ச் த சுகன்யா சம்ரித்தி யோஜனா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ சேவ் அண்ட் எஜுகேட் கேர்ள் சைல்டு பெண் குழந்தைகளை பாதுகாருங்கள் பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கொண்டு வரப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டதுனா அப்போ யார் ப்ரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல மூணு பேர் தவிர நரேந்திர மோடி தான் கரெக்டான ஆன்சர் பெண் குழந்தைகளை வந்து சின்ன வயசுல குழந்தை திருமணம் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ப படிப்பு அந்த கல்வியெல்லாம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா தான் அந்த பெற்றோர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவிங்ஸில் போட்டே வரணும் அதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அவங்களுடைய அந்த பதினெட்டாவது வயசில் இருபத்தோராவது வயசில் ஹையர் எஜுகேஷன் அண்டு கல்யாணத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் நம்ம ஜி அவர்கள் உருவாக்கிய திட்டம் தான் இதை பாருங்கள் சொன்னால் இதை விட மூணாவது ஸ்கீமு ஒரே கொஷின் பேப்பரில் இது வந்து ஒரே கொஷின் பேப்பர் நான் எடுத்தது கொஷின் நம்பர் நைன்டி செவன் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் எப்பொழுது உருவாக்குறாங்கன்னு கேட்குறாங்க நான் அடிஷ்னல் ஒரு கேள்வி கேட்குறேன் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் சோஷியலிஸ்ட்

இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கொஷினை பார்த்து இங்கே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் இங்கே கேட்டிருக்கிறது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுதான் ஆன்சர் ஓகே கொஷின் நம்பர் நைன்டி எயிட் இன்சேட் ஒன் பி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தான் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் சிஎஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட்டிலைட் நடத்தும் இது முதல் முதல்ல இந்தியாவில் உருவாக்கப்பட்டு ஆனால் இந்தியாவிலேருந்து அனுப்பப்படலை இது வேறு ஒரு நாட்டில் இருந்து அனுப்பப்படுது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிலேயே அனுப்புகிற முதல் தமிழில் அது டக்குனு வரல கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டு தகவல் தொடர்பு விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அனுப்பப்பட்டது தான் அதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்சேட் ஒன் பி அதுதான் எது இன்சேட் ஒன் பி ஸோ நைன்டீன் எயிட்டி ஒன் வச்சுக்கோங்க எயிட்டி த்ரீ நேப வச்சுக்கோங்க எயிட்டி ஒன் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கினது பட் இந்தியா அனுப்பலை நான் எயிட்டி தான் இந்தியாவில் அனுப்புகிறாங்க நியாபம் வச்சுக்கோங்க எயிட்டி த்ரீ வந்து இந்தியா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க கிரிக்கெட்டில் இந்தியா கிரிக்கெட் வேர்ல்டு கப் வின் பண்றாங்க கபில் தேவ் தலைமையில் வின் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அதுதான் முக்கியமான ஒரு இன்சிடண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிக்கலாம் இந்த எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சுலாம் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தா போடணும் தேவையில்லாமல் போடக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொஷின் நம்பர் நைன்டி நைன் உலக அபிவிருத்தி அறிக்கையின் படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையில் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் யூஎஸ் டாலர் வாங்குகிறவங்க தனிநபர் வருமானம் பெர்காபிட்டா இன்கம் பிசிஐனா பெர்காபிட்டா இன்கம் நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் பெர்காபிட்டா இன்கம் பற்றி கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க நேஷ்னல் இன்கம் பற்றி கொஷின் கேட்பாங்க சொல்கிறோமா கேட்டிருக்கானே பெர்காபிட்டா இன்கம் பன்னெண்டாயிரம் யூஎஸ் டாலருக்கு மேலே வாங்குனாங்கன்னா அவங்க எவர் அழைக்கப்படுவாங்க ஏழை நாடுகளா கிடையாது குறைந்த வருமானம் பெறும் நாடுகளா நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளா பணக்கார நாடுகள் பணக்கார நாடுகள் பணக்கார நாடுகள் வெறித்தனமா வெற்றிகரமா நூறாவது கேள்வி நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியுமானே தெரியல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு கிளாஸ் எடுத்து அதுவும் ஷார்ட் டைம்ல இன்னும் ஒன் ஹவர் கூட ஆகல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம் நூறு கொஸ்டின் முடிச்சிருக்கோம் ஸோ முதல்ல நான் நினைச்ச சொல்ல வந்த பாட்டு என்னன்னா தீனா படத்த ஒரு பாட்டு வத்தி குச்சி பத்தி காதுட்டா யாரும் வந்து வரசர வரையில் அப்படின்னு பாடல் அருமையான பாடல் வரிகள் அல்ல லைன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு உடுத்திய கவலை துணி எதற்கு அதை வந்து ஃபீல் பண்ணுற அவிழ்த்து எரி நீ ஒரு மனசு நீ வந்து ஒரு துன்பம் வச்சுக்கிட்டு இருந்ததுனா அதை வந்து கூடாது அதையே யோசிக்க கூடாது தூக்கி கிடையாது நம்மளை பற்றி நெகட்டிவ் அதை டிஸ்லைக் பண்ணுறான் இல்லையா ஒருத்தன் சொல்லிட்டு ஓட்டானியா அந்த மாதிரி போட்டு தான் இருப்பான் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது நாம் சரியான வேலை செய்யறோமா அந்த வேலையை நோக்கி பயணிக்கணும் நாம் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் வெற்றி நிச்சயம் நீ மனசை வச்சு இறங்கிட்டனா ஆழ்கடல் கூட தான் ஆறு போல மாறுமடா அதே மாதிரி சரியான லைன் பயங்கரமான மோட்டிவேஷன் லைன் இருக்கும் அதில் எல்லாமே மனசை இரும்பாக்கணும் மலையை துரும்பாக்கணும் அப்படின்லாம் வரும் ஸோ அது எல்லாமே எல்லா விஷயமும் அதில் பாட்டில் வர ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு அப்படியே வந்து வலிமை ஆகும் நீ ஜெயிக்கணும்னா உன் மனசை முதல்ல என்ன பண்ண தெரியுமா வலிமையை மாற்றணும் படிக்கிறது மற்றதெல்லாம் அப்புறம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா உன் மனசை கல்லாக மாற்றணும் வருவானுங்க எல்லாரும் வருவாங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது தான் நம்மளை வந்து போட்டு ஒரு வழி பண்ணுவானுங்க ஏதாவது அப்படி திட்டுவானுங்க டிஸ்லைக் பண்ணுவானுங்க அசிங்கமாக இப்போ யூடியூப்னா அப்படி நேராக இருந்தோன்னா அடையாண்டா உனக்கு இந்த வேலை அப்படியாண்டா சொல்லிட்டே இருப்பான் எவன் பேச்சும் கேட்காதீங்க மனசை கல்லாக்கி வச்சிருங்க இரும்பு மாதிரி ஆக்கி வச்சிருங்க எது நடந்தாலும் சரி உயிரே போற நிலை வந்தாலும் சரி நாம எடுத்த நோக்கத்தை சாதிச்சே ஆகணுன்ற ஒரு வெயிரி அந்த ஃபயரோட இருந்தீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது எவனும் எதுவுமே செய்ய முடியாது நீங்களா முடிவு பண்ணி தோத்து போனாதா உண்டு சரியா ஸோ அதனால எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டோட இருங்க த லாஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் செவன்டீன் நயன்

ஸோ ஒருத்தர் வந்து இந்த பேக் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் குரூப் டூக்கான பேச்சோ அல்லது குரூப் டிக்கான பேச்சோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக இண்டிவிஜுவல் பேக்கு சயின்ஸ் அல்லது ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கான கிளாஸஸ் எடுக்கலாம் நியூ பேட்ச் வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு கம்பைன்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இ புக்ஸு தமிழில் ஈபுக்ஸ் நம்ம தேவைப்படுதுனா லாஸ்ட்டு வந்து தமிழ்நாடு மெகா பேக் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வேலிட்டி பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் நம்ம எடுக்க போகிற டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே டெஸ்ட் சீரஸ் எல்லாமே இல்லை கவர் ஆகும் இதுக்கு ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்காக ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படின்னு அப்படிங்குறது அந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இதை பற்றி தவறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் லைவ்ல இல்லை லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் போடுங்க ஆன்சர் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு பார்ட் த்ரீ ரயில்வே சிபிடி ஒன்னுடைய கொஷின்ஸ் பார்ட் த்ரீ நாளைக்கு வரும் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் ரைட் இருக்கிற அழிக்க முடியாத மிகப்பெரிய சொத்து எதுன்னு பார்த்திங்கன்னா கல்வி தானம் அறிவு பொறுமை திறமை தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் மற்றால் அழிக்க முடியாது ஆனால் அதெல்லாம் அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க எப்போவுமே கான்ஃபிடென்ஸாக இருங்க நம்ம ஜெயிக்கிறது உறுதி ரயில்வே வேலை வெற்றி நிச்சயம் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி